நான் இப்போ வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறேன். தக்காளி சாதம் செய்யவும் உருளைக்கிழங்கு, அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து என்னென்ன தேவைன்னு நான் முதல்ல சொல்கிறேன். தக்காளி சாதத்துக்கு வந்து நான் சாதம் வந்து ரெண்டு அழகு வடித்து பல பலன்னு ஆற வச்சுருக்கேன். அதில் தான் வந்து இந்த தக்காளி தொக்கு செஞ்சு கிளற போகிறேன். அந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இது ஒரு அஞ்சு ஆறு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம். இதுக்கு இன்னும்னா வேறு தேவையான பொருள் தக்காளி தொக்குக்குன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்சி மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். எல்லாம் போட்டு நல்லா இதை வதக்கணும். வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம சாதத்தில் கலக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்குக்கு என்ன தேவையான பொருள்னா ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு நான் ஒரு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சு கட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கறிவேப்பிலை, தக்காளி பழம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். தக்காளி சாதம் எல்லாருக்குமே நல்லா செய்ய தெரியும். நான் தெரியாதவங்களுக்கோசம் நான் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க. இதுக்கு வந்து கடுகு போட்டிருக்கேன். முதல்ல எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஊத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வரப்பட்டுருச்சு. தீயை விடாத பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து இப்போ நான் ரெண்டு காஞ்சி மிளகாய் தீ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். பொரிய அரிய வெங்காயம் போடணும். இப்போ பூண்டு போடணும். கறிவேப்பிலையும் போட்டிருக்கோம் பாருங்க. வெங்காயம் பூண்டு வதங்குது. இப்போ நம்ம தக்காளியும் கூட போட்டுக்கலாம். கூடவே போட்டால் அதுவும் நல்லா வதங்கிடும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கணும். தக்காளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. விட்டமின் சி நிறைய இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் தக்காளி பழத்தில். இப்போ ரொம்ப தக்காளி ரொம்ப சீப்பாக கிடைக்குது. அதனால் நம்ம எல்லோரும் இது வந்து இந்த மாதிரி சாதம் செய்யலாம், சட்னி பண்ணலாம், எல்லாத்துக்குமே தொக்கு பண்ணலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு, கண்ணுக்கெல்லாம் நல்லது. வெயிட் லாஸ் ஆகிறவங்க கூட இந்த தக்காளி பழத்தை நிறைய யூஸ் பண்ணலாம். இப்போ இது நம்ம வதங்குது. வதங்கிட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கினா நம்ம உப்பு மிளகாய் அப்படிலாம் போடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம் இது. இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த உருளைக்கிழங்கு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு மூடி இப்போ இந்த நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறோம். இதுக்கு முதல்ல வந்து இதுக்கு இப்போ எண்ணெய் கடுகெல்லாம் போடலை. இதுக்கு நான் இதுக்கு வந்து முதல்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ தக்காளி பழத்தையும் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இந்த நல்லா வதங்க பண்ணுவோம். அந்த தக்காளி வெங்காயெல்லாம் வதங்கினாதான் அந்த பொரியல் நல்லாயிருக்கும். பருப்பு, கடுகு இதெல்லாம் நம்ம போடவே வேண்டாம். இது இப்படி பண்ணாவே ஹோட்டலில் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு போடணும். Thank you.
இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பொரியல் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான். இது கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகும். இது எல்லாமே போட்டு நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் இது ரோஸ்ட் ஆகட்டும், இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ அதுக்குள்ளே இந்த தக்காளி பாருங்கள், இந்த பெருங்காயம் கொஞ்சம் போடணும். நான் சேர்த்துல சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காய பொடி கொஞ்சம் வந்து தக்காளி சாதத்து போட்டுக்கலாம். முதல்ல எண்ணெயில் போட மறந்துக்கிறேன். இதை போட்டு இப்போ நல்லா தக்காளி ஓரளவுக்கு வதக்கிடுச்சு நல்லா. ஆனால் இன்னும் வதங்கணும். இப்போ நான் வந்து உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு இந்த கல் உப்பு தான் போடுறேன். உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு கிள்ளி போட்டிருக்கோம். இருந்தாலும் மிளகா தூள் சாம்பார் தூள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் சாதம் கலந்து ஊறினது நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம். அவ்வளோதான் அந்த தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி சாதம் தொக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு நல்லா பூண்டு வெங்காயம் வதங்கணும். வதங்கினதும் இந்த தக்காளி போட்டு நம்ம நல்லா வதங்கணும். உப்பு போட்டு வதங்கினா நல்லா வதங்கிடும். இது எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். அப்போ தான் இந்த தொக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் கலகிறோம். சாதம் நம்ம வடித்து ஆற வச்சுட்டு இதில் கலக போகிறோம். அதனால் எண்ணெய் விட்டு வதங்கினா தான் நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு போடாத வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கலாம். வெங்காயம் இல்லாத கூட பண்ணுவாங்க. வெங்காயம் பூண்டு இல்லாத வெறும் தக்காளி காஞ்ச மிளகாய் வதக்கி பெருங்காயம் வதக்கி கூட இந்த சாதம் செய்யலாம். நல்லா வதங்கணும். எவ்வளோ கிழமை இது நல்லா சுருண்டாக வதங்குதோ தக்காளி ஃபுல்லாக வதங்கணும். அப்படிதான் அந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம எங்காவது லஞ்சு பாக்ஸ் கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆற வச்சுக்கலாம். இது முன்னாலே கூட இந்த தொக்கு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது காலையில் சாதம் மட்டும். இட்லி தோசைக்கு இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி தொக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க இந்த உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடல்லே இது நல்லா ஆயிடும். இந்த தக்காளி மட்டும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம சாதத்தை கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் இந்த தக்காளி தொக்கு. இந்த பாருங்க இப்போ நம்ம தக்காளி சாதம் நல்லா அந்த தொக்கு வதக்கிட்டேன். சாதம் நல்லா நான் ஆற வச்சுருந்தேன். சாதம் வந்து இதுக்கு அழியக்கூடாது. நல்லா வெந்தும் இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இந்த பாரு கலரிட்ட பாருங்கள், சாதத்துக்கும் அந்த தொக்குக்கும் சரியாக போயிடுச்சு. இந்த ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சோம்னா ஊறிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி இந்த தக்காளி சாதம் செய்யறது. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் சைட் டிஷ்ஷு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.